இருந்த இருசக்கர வாகனம் மீது அதிவேகமாக வந்த கார் மோதி விபத்துக்குள்ளான வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பு. கார் ரூபத்தில் வந்த யமனால் பரிதாபமாக உயிரிழந்த இரண்டு நபர்கள். வெளியான சிசிடிவி காட்சியால் அதிர்ச்சியில் உறைந்த கிராம மக்கள். மாவட்டம் எட்டயபுரம் பக்கத்துல இருக்கிற கீழ நம்பிபுரம் கிராமத்தை சேர்ந்தவங்க தான் குமார் வெங்கடேஷன், அதுக்கப்புறமா பொன்மடசாமி. இவங்க ரெண்டு பேரும் இருசக்கர வாகனத்துல அவங்களுடைய ஊர்ல இருந்து எட்டயபுரத்துக்கு போயிருக்காங்களாமா. அப்போ முத்தலாபுரம் பாலம் பக்கத்துல வந்திருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஒரு கடையில குடிக்கிறதுக்காக வாட்டர் கேன் வாங்குறதுக்காக வண்டியை நிறுத்தி இருக்காங்க. அப்போ திண்டுக்கல்ல இருந்து தூத்துக்குடி நோக்கி வந்த கார் ஒண்ணு அதிவேகமா நின்னுட்டு இருந்த இந்த இருசக்கர வாகனம் மேல மோதி தூக்கி வீசி விபத்துக்குள்ளாகிருக்கு. இந்த சம்பவத்துல குமார் வெங்கடேஷன் அப்படின்றவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்ததா சொல்லப்படுது. இந்த விபத்து தொடர்பா தகவல் அறிஞ்ச எட்டயாபுரம் போலீசார் விரைஞ்சு போய் உயிரிழந்த குமார் வெங்கடேஷனுடைய உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக எட்டயாபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து காயமடைஞ்ச பொன்மாடசாமிய சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா மருத்துவமனைக்கு கொண்டு போற வழியிலேயே பொன்மாடசாமி பரிதாபமா உயிரிழந்ததா சொல்லப்படுது. இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு திண்டுக்கல்லை சேர்ந்த கார் டிரைவரான முகமது சுமைல் கிட்ட விசாரணை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு.